கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான ஏனதர்மை சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக நேரடியாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு ஒரு பரிசுத்த ஓய்வு நாள். ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு நன்னாள். சிலர் தன்னுடைய சரீரத்தில் பலவீனத்தோடு இன்றைக்கி தேவாலயத்துக்கு போக முடியலேன்னு நீங்கள் யோசித்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு நேரடியாக உங்கள் வீடுகளிலே வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். சரி, இந்த மங்கள வார்த்தையை கேட்டு முடிச்சுட்டு உடனடியாக நீங்கள் தேவாலயத்தில் போய் சபை கூடி வருதலை விட்டு விடாதபடிக்கு நீங்கள் போய் ஆண்டவரை ஆராதிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் மற்ற மார்க்கத்தில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வீட்டில் கொண்டு வரும். சரி, நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு தருகிற மங்கள வார்த்தை சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9:12 இப்படியாய் சொல்கிறது, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு உத்தரவாதம், இன்னைக்கு எனக்கு என்ன நடக்க போகுது, இன்றைக்கு எனக்கு என்ன ஆண்டவர் தரப்போகிறார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறீர்கள். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இரட்டிப்பான நன்மையை தருவான். அப்படின்னா என்னென்னா, நீ ஒன்றை எதிர்பார்த்துட்டு ரொம்ப நாளாக காத்துட்ருக்கிற, நான் ஒன்றையே உனக்கு கொடுத்தா நீ இவ்வளோ நாள் காத்திருந்து பிரயோஜனமே இல்லையே, அதனால் இரட்டிப்பானதை நான் உனக்கு கொடுக்க போகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நீங்கள் நினைத்ததற்கும் வேண்டினதற்கும் ஜெபிக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஈசாக்குக்கு 40 வயசில் கல்யாணம் நடந்தது ரெபேக்காளோடு. அதன் பிறகு 20 வருஷம் அவனுக்கு குழந்தை இல்லை. 60 வயசு ஆயிட்டான். 20 வருஷம் குழந்தை இல்லைன்னா அவனுடைய மனசு எப்படி இருக்கும், அவனுடைய மனைவியுடைய மனநிலை எப்படி இருக்கும், யோசித்து பாருங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, ஒரு நாள் மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு அவளை கர்ப்பம் தரிக்கும்படி செய்தான். ஸோ ஈசாக்கு எனக்கு ஒரு குழந்தை கிடச்சா போதுன்னு சொல்லி தான் அழுது ஆண்டவரிடத்தில் கேட்டான். ஆனால் வயிற்றிலே 2 பிள்ளைகள் இருந்தது. 2 பிள்ளைகள் ஒரே டெலிவரியில் 2 பிள்ளைகளை அவள் பெற்றெடுத்தாள். ஸோ 20 வருஷம் காத்திருந்த அவளுக்கு ஒரு பிள்ளை எதிர்பார்த்த அவளுக்கு 2 பிள்ளை ஆண்டவர் கொடுத்தார். அதே போல் நீங்களும் ரொம்ப வருஷமாக ஏதோ ஒரு நன்மைக்காக ஒரு ஆசீர்வாதத்திற்காக எதிர்பார்த்துட்ருக்குறீங்க, அது இன்னும் கிடைக்கல, அது ரொம்ப நாளாக ஒரு பெண்டிங்கில் இருந்துகிட்ருக்கு, இன்றைக்கு உன் பெண்டிங் ஃபைலை கிளியர் பண்ணி இன்றைக்கு தருவேன் என்று சொல்கிறார். ஒருவேளை நீ ரொம்ப வருஷமாக அரசாங்க தேர்வு எழுதி ஒரு அரசாங்க வேலைக்காக நீ காத்துட்டு இருந்தீங்க, இன்றைக்கு உனக்கு நல்ல செய்தி வரேன்னு நான் ஒரு சொல்லுகிறேன். இந்த முறை நீ எழுதியிருக்கிற அந்த எக்ஸாமில் மத்தியஸ் பேரில் சீட்டு மிதந்த மாதிரி உன் பேரில் ஒரு சீட்டு மிதந்துருச்சு, நீ சமாதானமாக இருக்கலாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோபுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போனேன் சோதனை காலம் வரும் பொழுது. அதே போல் கடந்த நாட்களில் சோதனை காற்று உன்மேலே வீசின பொழுது, சோதனையின் புயல் காற்று உன்மேலே வீசின பொழுது, நீ சம்பாதித்து வைத்திருந்த செல்வங்கள் உடைமைகள் எல்லாம் நீ இழந்திருக்கலாம், ஆனாலும் மறுபடியும் உனக்கு ஒரு துளிர்விடும் காலம் வரும் என்கிற நம்பிக்கை யோபுவுக்கு இருந்தது போல உனக்கு இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் எனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். யோபு சொல்லுகிறான், எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தின் முடிவு நாளுக்காக காத்திருந்தானா, இந்த இழப்புகள் எல்லாம் மறுபடியும் எனக்கு ஈடுகட்டப்படும் என்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. உன்னுடைய இழப்புகளை இனி ஈடுகட்ட முடியாது என்று யோசித்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஈடுகட்டுகிற ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஸோ என்ன நடந்தது, யோபுவுக்கு இழந்து போன எல்லாம் இரட்டிப்பாக கிடைச்சிதான். ஸோ நீங்கள் இழந்து போன செல்வங்கள் உடைமைகள் பெயர் எல்லாத்தையும் மறுபடியும் இரட்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை கனம் பண்ணுவார். நம்பிக்கையோடு ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் என் பிள்ளைகளோடு நீர் முகமுகமாய் பேசினீர். நாங்கள் நினைச்சதை விட எதிர்பார்த்ததை விட மிகவும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு மிகவும் அதிகமாய் செய்யும். நெடுங்காலம் காத்திருந்த இருதயத்தில் ஏங்கினதை ஜீவ விருட்சத்தின் கனியாக இவர்களுக்கு தார். நல்ல பிள்ளை செல்வங்கள் என் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். நிரந்தரமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல சுகபலன் ஆரோக்கியம் கிடைக்கட்டும். நல்ல வெளி தேசத்திற்கு போவதற்கான விசாவுக்கான வழிகள் எல்லாம் திறக்கப்படட்டும்.
ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் திறந்த வாசலை உனக்கும் நல்லதாய் வைக்கிறேன் என்று சொன்னவர் என் பிள்ளைகளுடைய பூட்டப்பட்டு கிடக்கிற எல்லா வாசல்களையும் மறுபடியும் திறந்து இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாக என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்களை ஆசீர்வதியும் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன வசனத்தின்படி இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். எனக்கு சம்பளம் பத்தலை போதலேன்னு சொல்கிறவங்களுக்கு இரட்டிப்பான சம்பளத்தை ஆண்டவர் மறுபடியும் கொடுத்து என் பிள்ளைகளை நீ கூட கூட மிச்சம் எடுக்கும்படி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதா.